திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த யாத்திரை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க, எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஜோதிமணி அவங்க கேள்வி கேட்குறாங்க, இந்த யாத்திரை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க, அண்ணாமலை வந்து வசூல் பண்ணுறாரு அப்படின்னு ஜோதிமணி அவர்களுடைய குற்றச்சாட்டு. முதல் கருத்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, அதை பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும், மக்கள் முன்னாடி நாம வைக்கிறோம், இதாங்க எங்கள் நிலைப்பாடு. சில அரசியல் தலைவர்களுக்கு கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இருந்ததுன்னா இன்றைக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் எங்கே நிற்கிறாங்களோ அந்த பிரச்சனை வராது. அதில் வந்து திமுக கடக்காரன் அடித்து இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு நேற்று பெயில் வாங்கிட்டு வர்றாரு. தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்த அநியாயம் நடக்குது. எஜுகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வராது. அதுவும் நாங்கள் சொல்கிறோம், எப்படி 2026 ஒரு கல்விக்காக பணம் செலவுபட வேண்டிய அவசியம் வராது, அதையும் நாங்கள் செய்து காட்டுவோம். 1902 பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மனுஸ்மிருத்தியை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெரியார் அவர்கள் திமுகவை பற்றி சொன்ன புக்கை நான் தூக்கிட்டு வரேன். அதை ஸ்டாலின் ஏத்துக்கு வர, அடுத்தவனுடைய காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் பெரியார் சொன்னார். அந்த கருத்தை கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியே வைக்கட்டுமா? கிழக்கே ஒதுக்கக்கூடிய தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு வர முடியாது, எத்தனை குட்டி கண்ட போட்டாலும் வர முடியாது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர், ஆனா இது ரெண்டும் ஒரே கேள்வியில ரெண்டு கருத்துக்கள் பிரிச்சு பாப்பங்கண்ணா. முதல் கருத்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, அதை பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும், மக்கள் முன்னாடி நாம் வைக்கிறோம், இதாங்க எங்கள் நிலைப்பாடு. எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உங்களுடைய அன்போடு அரவணைப்போடு ஆட்சிக்கு வரும்பொழுது இது செய்வோங்கிறோம். இது ரெண்டு கருத்துக்கண்ணா. இப்போ இரண்டாவது கருத்து, இப்போ இந்து அறநிலைத்துறை பற்றி ஏன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை வைக்கிறோம்? உதாரணத்துக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாருண்ணா. எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக அமைச்சரனுடைய செயல்பாடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த அஃபிடவிட்டில் சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் சொத்துக்களை 5334 கோடி ரூபாய் கோயில் சொத்துக்களை நாங்கள் மீட்டிருக்கோங்கிறார். அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த அஃபிடவிட்டில், ஹிந்துத்துவ சக்திகள்ட்டிருந்து 162 கோடி ரூபாய் நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படின்னு அவர்களுடைய அஃபிடவிட்டை நான் படிக்கிறேங்கண்ணா. அப்போ 5334 கோடி ரூபாய் மொத்தமாக நாங்கள் மீட்டிருக்கோம் ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேர்த்த சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணியின் இரண்டு பேர்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த இந்துத்துவா குரூப்பு கிட்ட இருந்த 162 கோடி ரூபாய் மீட்டிருக்கோம். அப்போ மொத்தமாக மீட்கப்பட்டதில் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா என்பது 3%. மொத்தமாக மீட்கப்பட்டதில் 3% தொகை, அதாவது மதிப்பு இந்துத்துவா. அப்போ 97% என்ன? திமுக அதை வெளியிடுங்க. நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ண போலீங்கன்னா, நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க அப்படிங்கிறக்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன். திமுக வெளியிடுங்க, திமுக பேரை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் சொல்லுங்கள். காங்கிரஸ் பேர் சொல்லுங்கள். கட்சி சார்பில்லாத ஒரு கடையோ அங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ யார் இருக்காங்க பேரை சொல்லுங்கள். இது முதல் சேலஞ்ச். இரண்டாவது, இன்றைக்கி வேதாரண்யம் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அபகரித்து வச்சுருக்காங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அந்த மதத்தினுடைய பெயரை பயன்படுத்தலை? அபகரித்தவங்க பெயரை ஏன் பயன்படுத்தலை? அதனுடைய வேல்யூ மட்டுமே இந்த இந்துத்துவான்னு என்ன நீங்கள் 162 கோடி சொல்கிறீங்களோ அதனுடைய வேல்யூ மட்டுமே இதை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன் சொல்ல மாட்டேங்குது? ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்குலர் அரசினுடைய அமைச்சர், ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்கிறவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த பதவியில் போய் உட்காரும். எதற்காக டார்கெட் பண்ணி சில பேரை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க? அதை சேலஞ்ச் பண்ணுறது ரெண்டாவது. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை, இது வந்து எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கும் கோவிலுக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு. அதே போல் இவர்கள் மீட்ட 5334 கோடியில் எத்தனை சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் மீட்டிருக்காங்க? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. அனைத்து சொத்துக்களுமே நான் சேகர் பாபன் எனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நீதிமன்ற உத்தரவோடு கட்டாயமாக இதை மீட்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்த பொழுது நீங்கள் மீட்டிருக்கீங்க. இது ஏதோ நீங்களாக போயெல்லாம் மீட்க. அதனால் அறநிலைத்துறை வந்து ஒருதலை பட்சமாக தான் செயல்படும். எனக்கு திருவண்ணாமலை இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது 1000+ எங்களுடைய தொண்டர்கள் ஒரு இடத்துல போராட்டம் செய்யக்கூடாது என்று நேற்று எஸ்பி அனுமதி கொடுக்குறார். திருவண்ணாமலையில் லேட் நைட் கூப்பிட்டு அனுமதி இல்லை, மேலேருந்து சொல்லியிருக்காங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதற்காக தொண்டர்கள் போராட்டம் பண்ணுறாங்க? திருவண்ணாமலை கோவிலுக்கு வெளியே கட்டப்படுகின்ற காம்ப்ளெக்ஸ் என்பது கோவில் பணத்தை வச்சு கட்டுறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் சென்டர். போராட்டம் பண்ணுறக்கு அனுமதி இல்லாமல் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை வார் ஜோன் மாதிரி பண்ணி கட்சி தலைவர் தொண்டர் வீட்டுக்கு போய் கைது பண்ணி கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. என்ன விதத்தில் நியாயங்கன்னா,
நான் அறநிலைத்துறை ஏன் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுகிறேன். அதே போல் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நம்ம பேசுகிறோம், கோவிலிருந்து கோவில் பராமரிப்பிலிருந்து அறநிலைத்துறையினுடைய 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு, 6% ஆடிட்டிங் காஸ்ட், 18% தாண்டி இவங்க வசூலிக்கிறது. அறநிலைத்துறையினுடைய பில்லு முதன் முதலாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் வந்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்த பொழுது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அசம்பிளியில் அறநிலைத்துறை பற்றி என்ன பேச்சு பேசினாரோ அதற்கு நேரெதிராக இன்றைக்கி அறநிலைத்துறை இருக்குது. அதனால் எங்களை பொறுத்தவரை அறநிலைத்துறையை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் எங்களுக்கு இருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை முழக்கமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஆனால் அறநிலைத்துறை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம். இப்படி தான் ஒரு ஒரு கோயிலை மேனேஜ் பண்ணுவோம். ஒரு கோயிலுக்கு எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் மீன்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணி கொண்டு வரலாங்க. இது இரண்டும் எங்களுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட். அறநிலைத்துறை இருக்காது என்பது பாலிசி ஸ்டேட்மெண்ட். சில தலைவர்கள் சொல்கிறாங்க கொக்கு மீன் எல்லாம் பேசுகிறாங்க. அண்ணே, சில அரசியல் தலைவர்களுக்கு கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இருந்ததுன்னா இன்றைக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் எங்கே நிற்கிறாங்களோ அந்த பிரச்சனை வராது. கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு கொக்கு பொறுமையாக தான் இருக்கும், மீனுக்கு காத்திருக்கும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கு, காத்திருந்து மீனை பிடிக்கக்கூடிய திறன் கொக்குக்கு இருக்குது. அதை பாரதிய ஜனதா கட்சி 2026 செய்து காட்டும். அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா கொக்குமே காத்திருந்து காத்திருந்து குடல் வத்தி தானே சாகும். நிறையா கொக்குகள் காத்திருந்து அதற்கான நேரம் வரும்பொழுது அந்த மீனை பிடிக்குது. எங்களுக்கு எங்கள் நேரம் எப்போ வரும்னு தெரியும். எங்களுக்கான நேரம் 2026 என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றோம். எங்கள் கொக்கு எப்படி மீன் பிடிக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். மற்றவங்க கொக்கலின்னு நினச்சா எங்களை வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் என்பது எங்களுடைய நிலைப்பாடுங்க. யார் பேசிட்டாங்க? ஆனால் அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்தவரை, ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டியை போல கட்சியில் பல தொண்டர்கள் ஜெயிலில் இருக்காங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒரு சமூக வலைத்தளர் பதிவு போட்டார்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து செல்வகுமார் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்களோடு 5 பேர் இருக்காங்க. நாளைக்கு வந்து பெயில் பெட்டிஷன் வருது. ஆனால் எங்களை பொறுத்தவரை 409 கேஸ் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கேஸாக. அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்கன்னா எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக அவங்க பிஹேவியர் இருக்குன்னு. குறிப்பாக ஜெயிலுக்கு போன பிறகு இன்னொரு எஃப்ஐஆர் போடுறது, சனிக்கிழமை காலையில் அரெஸ்ட் பண்ணுறது, பெரிய லாங் ஹாலிடேவாக பார்த்து அரெஸ்ட் பண்ணுறது, அவங்களுடைய லீகல் ரைட் எல்லாம் பிளாக் பண்ணி ஒரு கோர்ட்டுக்கு நேரமே கூட்டிகிட்டு வர்றது, அந்த லாயர் வரக்கூடாது என்பதற்காக 80% கேஸில் கம்ப்ளைண்ட் வந்து திமுக ஐடி விங்கை சார்ந்த பொறுப்பாளர், 10% போலீஸ் கொடுத்த சூமோட்டோ கம்ப்ளைண்ட், இதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி சொல்கிறோங்க. நாளைக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனே நம்ம பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பப்ளிக் பண்ணுறோம் அனுமதியோடு, தேசிய தலைவர் அனுமதியோடு அனுமதி வாங்கிட்டு. இன்றைக்கி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட்டில் போகுது, ஒரு பெயில் ஹியரிங் 2 நாட்களுக்கு முன்பு போகுது. சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாங்க, வி கம் அன்பிரிப்பேர்டு. சுப்ரீம் கோர்ட்லேருந்து லாயர் சித்தார்த் அவங்க ஆஜராகிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து பால் கனகராஜன் ஆஜராகிறாங்க. இந்த கேஸ் வந்து செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு வருது. சிம்பிளாக வந்து இந்த மாவட்டத்தினுடைய மாநிலத்தினுடைய யாரெல்லாம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்களோ ஒரே வரி பதில் சொல்கிறாங்க, வி கம் அன்பிரிப்பேர்டு யுவர் ஆனர். எங்களுக்கு இன்னும் 5 நாள் கொடுங்க, 5 நாள் கழிச்சு அப்படின்னா தீபாவளியை தாண்டி அவங்க ஐடியா. இது அனைத்துமே தமிழக அரசு தன்னை பொறுத்தவரை ஒரு ப்ரொக்ரெசிவ் கவர்மெண்ட் தமிழ்நாடுங்கண்ணா. நீங்கள் கைது பண்ணுறது தப்பு, அது 2வது ஆர்க்யூமெண்ட், நம்ம அதை பற்றி எலாபரேட்டாக பேசுவோம். ஆனால் கைது செய்யப்பட்டவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகணும், 100 பேர்த்த வச்சு கூட்டிகிட்டு போகணும், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது தவறு கிடையாது, எல்லோரும் சாமானிய மனுஷன்தான், நீங்கள் பஸ்லேயே கூட்டிகிட்டு போங்க, அதை பற்றியில தவறு இல்லை. அதை வந்து ஒரு பேசும் பொருளாக்கணும், அதை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். நான் தொடர்ந்து சொல்லுவது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் உட்பட பாரதிய ஜனதா கட்சியில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே போயிட்டு நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்களோ அனைவரும் ஒரு தலைவர்களாகத்தான் ஜெயிலிருந்து வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புலால் சிறை உதாரணத்திற்கு, 60 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 200 பேர் இருக்காங்க. ஓவர் க்ரௌடிங், இத்தனை பேர்த்த உள்ளே அடைச்சி லீகல் ரெமெடி கொடுக்காமல் பல பிரச்சனைகள் இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி எலாபரேட்டாக பேசுகிறோம், அதற்கான நேரம் காலம் இருக்கும். நேற்று திருச்சியில் நம்முடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் புருஷோத்தமனை கைது பண்ணுறாங்க. நேற்று முன்தினம் எதுக்கு கைது பண்ணுறாங்கன்னா, ஒரு டீ கடை நடத்துகிறார், டீ கடைக்கு வெளியே போர்டு வச்சுருக்காரு, 10 ரூபா இருக்கிற காஃபியை 2 ரூபா உயர்த்தி 12 ரூபான்னு போக்குறாரு. திமுக காரை வந்து கேட்குறேன், எதுக்கியா காஃபி விலையை உயர்த்தியிருக்கேன், போர்டு போட்டிருக்கேனே பாருங்கண்ணே, பால் விலை இத்தனை டைம் ஏறியிருக்கு, தயிர் விலை இத்தனை டைம் ஏறியிருக்கு, கேஸ் விலையும் ஏறியிருக்கு, இத்தனை எல்லாம் ஏறியிருக்கு, நான் இதனால் 2 ரூபா ஏற்றிருக்கேன். திமுக காரை சொல்கிறேன் போர்டு எடுன்னு, இவர் எடுக்க மாட்டேங்கிறார்.
அதில் வந்து திமுக கடக்காரன் அடித்து இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு நேற்று பெயில் வாங்கிட்டு வர்றார். தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்த அநியாயம் நடக்குது. பேச வேண்டிய நேரத்தில் இன்னும் ஆக்ரோஷமாக பேசுகிறோம். இப்போ திமுகவுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி எதிரியாக எடுத்துக்கிட்டு எத்தனை கைது பண்ணுவாங்கன்னு நாங்களும் பார்க்குறோங்கண்ணா. ஏவா வேலு அவர்களை பொறுத்தவரை ஒரு அதிகாரப்பூர்வமாக வருமான வரித்துறை ரைடு பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அவங்க ப்ரெஸ் நோட் கொடுக்குற வரைக்கும் ஸ்பெக்குலேட்டிவ். நான் டிவியில் போட்டிருக்கீங்க 5 கிலோ தங்கம் அதெல்லாம் நான் பற்றி நான் பேச விரும்பலைங்கன்னா, ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வராமல் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக நான் கருத்து சொன்னால் தவறாக போயிடும். அதே நேரத்தில் ஏவா வேலு அவர்கள் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியும். திருவண்ணாமலை எங்கே போய் பார்த்தாலும் தெரியும். அவர் நிறைய விஷயங்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க. அதனால் வருமான வரித்துறையினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு உங்களுக்கு கொடுக்குற வரை இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். காரணம், நாம் இந்த நேரத்தில் ஒரு பேசி அது வருமான வரித்துறையினுடைய செய்தி குறிப்பில் வேற மாதிரி இருந்தால் தவறாக போயிருங்கன்னா, செய்தி குறிப்பு வந்த பிறகு ஏவா வேளாண்மை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். அண்ணன் கேள்வி பதில் சொல்கிறேன், அங்கே கேட்டு நான் வரேன். சரி அண்ணே, அண்ணே ஒரே அம்சம் அண்ணே. அண்ணா, இது வந்து 2-3 நபர்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒன்று வந்து திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த 5 மாநில தேர்தலில் நேற்று கூட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், சத்தீஸ்கர்னுடைய முதலமைச்சர் இதே விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் ஏவா வேலு அவர்கள் மட்டுமல்ல, ஒரு 3-4 இஷ்யூ வச்சு நான் பேசுகிறேங்க. நான் மம்தா பானர்ஜி அவர், இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு மினிஸ்டர், அவர் ஜெயிலில் இருக்கார். மம்தா பானர்ஜி அவங்க அந்த கருத்தை சொல்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய செய்தி குறிப்பின்படி வெஸ்ட் பெங்காலில் ஃப்ரீ ரேஷனுக்கு கொடுக்கப்பட்ட அரிசி 30% டைவர்ட் பண்ணி ஓப்பன் மார்க்கெட்டுக்கு அந்த அமைச்சர் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த அமைச்சர் காரில் ஏறும் பொழுது அந்த மாலிக்குங்கிற அமைச்சர் பதில் சொல்கிறாரு, எல்லாம் மம்தா பானர்ஜிக்கு தெரியும், எல்லாம் மம்தா தீதிக்கு தெரியும்னு சொல்லிட்டு கார் ஏறுறாங்க. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேங்க, எல்லா விஷயத்தையும் கலந்து பேசுகிறேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த லிக்கர் ஸ்கேமில் மணீஷ் சிசோடியா உட்பட 2 அமைச்சர்கள் லாங் டேர்ம் பெயில் இல்லாமல் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது ப்ரைமே ஃபேசி எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் வேகமாக சார்ஜ் ஷீட் போடுற வழியை பாருங்கள், ஆனால் எவிடன்ஸ் இருக்குது, நான் பெயில் கொடுக்க மாட்டேன். தமிழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கண்டினியூஸாக பெயில் டினை ஆகுது, ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதற்கும் ஹைகோர்ட்டினுடைய கருத்தை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். அதே போல் ஏவா வேலு அவர்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க துணை அமைப்பாக வேலை செய்து. அப்போ ஜெகத் ரட்சகன் அவங்க ரைடு முடிந்த பிறகு 1,250 கோடி ரூபாய்க்கு வருமான எயிப்பு இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் அவங்க புள்ளிவரமாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டால், ஒரு டெமோக்ரஸியில் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. எந்த ஒரு நிறுவனமே எந்த ஒரு ஏஜென்சியும் கட் அண்ட் த்ரோட்டாக ஒரு ஜனநாயகத்தில் வேலை செய்ய முடியாதுங்கண்ணா. அவங்களுக்கு கோர்ட் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சத்தீஸ்கர் முதலமைச்சர் வைக்கிறாங்க, இவங்க வைக்கிறாங்க, மகாதேவ் ஆப்னு ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டுருக்கு சத்தீஸ்கரில், இவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது செக் அண்ட் பேலன்ஸ் ஜுடிஷியரியில் இருக்கும் பொழுது ஜுடிஷியரியே இவங்களுக்கு பெயில் டினை பண்ணாமல் ஜுடிஷியரியே இவங்களை வந்து உள்ளே ஜுடிஷியல் கஸ்டடியில் வைத்திருக்கும் பொழுது இவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை சாமானிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ணா, இப்போ உங்கள் கருத்துக்கு வரேண்ணே. ஆனால் என்னை பொறுத்தவரை, ஆனால் அதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன், அது துணை கேள்வி இது. ஆனால் என்னை பொறுத்தவரை எதிர்கட்சி ஆளுங்கட்சி நான் உள்ளே போக விரும்பலைங்கண்ணா. யார் இந்தியாவில் தவறு செய்தாலும் கூட இடியும் நடவடிக்கை எடுக்கணும், இன்கம் டேக்ஸும் நடவடிக்கை எடுக்கணும். நான் எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற பஞ்சாயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. எல்லோரும் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும். தவறு யார் செய்திருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. நான் என்னை பொறுத்தவரை யாரும் புனிதர்களாகலாம் மாலம் மாற முடியாதுங்க. நான் வரவர் யாரு புனிதர்கள் கிடையாது. கர்நாடகாவில் ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் ரைடு பண்ணி 50 கோடி ரூபா பணம் எடுக்கிறாங்க. அது வந்து தெலங்கானாவுடைய தேர்தலுக்கு செல்ல வேண்டிய பணம். நீங்கள்லாம் ஃபோட்டோவில் பார்த்தீங்க, வீடியோ பார்த்தீங்க. அதில் கான்ட்ராக்டரை கைது பண்ணியிருக்காங்க. அதனால் கார்கே அவர்கள் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர், காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் மட்டுமல்ல இன்றைக்கி காங்கிரஸினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர். அதனால் அவர்கள்லாம் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து பேச வேண்டும். அது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மட்டும்தான். இது யார் வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு ஒயிட்டெல்லாம் யாரும் ஆக்க முடியாதுங்கன்னா,
தவறு செய்தவர்கள் அனைவருமே தண்ணியை சாப்பிடணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எங்கேயுமே கண்டம் பண்ணல, ஹைகோர்ட் எங்கேயுமே கண்டம் பண்ணல, எல்லா இடி நடவடிக்கையும் சரி இன்கம் டேக்ஸ் நடவடிக்கையும் சரி எங்கேயுமே இவர்கள் ரெண்டு பேரும் தவறுன்னு சொல்ல, யார் தவறு செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க மீது நடவடிக்கை. அஜித் பவார் அவங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே ஆக்ஷனை ஸ்லோ பண்ணலீங்கன்னா, அஜித் பவார்கள் மீது அவர் மீது என்ன கேஸ் இருக்கோ நடவடிக்கை எடுக்கத்தான் போகிறாங்க, அது யாரும் ஸ்லோ பண்ணல, அவருக்கு சம்மன்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. என்ன சொல்லியிருந்தாங்கண்ணா, வீட்டுக்கு வர சொல்லுங்க, இன்கம் டேக்ஸ் சோதனை வர சொல்லுங்க, ராஷன் கொடுவீங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ், ஆனால் இன்கம் டேக்ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இல்லை, யார் தவறு செய்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது இன்கம் டேக்ஸ் அவர்கள் இடி அவர்களுடைய நோக்கம். இதில் அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் எங்கே வந்தான்? இதில் அண்ணாமலை என்ன ஒரு பவர்ஃபுல் பர்சனாக, டிஓபிடி மினிஸ்டராக அல்லது ஹோம் மினிஸ்டர், அண்ணாமலை எதுவுமே கிடையாது, ஒரு சாதாரண மனிதன். அதனால் அரசியல் தலைவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க ஒரு பேசும் பொழுது பேசுகிற வார்த்தையில் அந்த தெளிவு இருக்கணும், எப்படி ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. அதுவும் மல்டிபிள் டைம் எம்பியாக இருக்கும் பொழுது வாய்க்கு வந்த இதெல்லாம் பேசக்கூடாது. இரண்டாவதுங்கன்னா, இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த யாத்திரை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க, எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஜோதிமணி அவங்க கேள்வி கேட்குறாங்க, இந்த யாத்திரை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க, அண்ணாமலை வந்து வசூல் பண்ணுறாரு அப்படின்னு ஜோதிமணி அவர்களுடைய குற்றச்சாட்டு. திருமாவளவன் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த யாத்திரையில் அதிகமாக இந்தந்த கட்சி தொண்டர்கள் தான் வர்றாங்க, அந்தந்த கட்சிகள் ஜாக்கிரதையாக இருங்க, அவங்க கட்சி அழிச்சிருவாங்க பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கண்ணா, நான் உங்கள் எல்லா பத்திரிகை நண்பர்களையும் இன்வைட் பண்ணுறேன், நான் இன்வைட் பண்ணுறேன், சத்தியமாக நான் இன்வைட் பண்ணுறேன். இன்னும் 131 தொகுதி இருக்கு, எங்களோடு வந்து நீங்கள் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி மெக்கானிசமாக, ஒரு ஓப்பன் மெக்கானிசமாக இந்த யாத்திரை எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். நிறையா நண்பர்களையும் கூட யாத்திரை நடக்கும் பொழுது வர்றீங்க, யாத்திரைக்கு ஒரு வார காலம் முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற அக்சஸை நீங்கள் பாருங்கள். நான் ஒரு மாநில தலைவராக சேலஞ்ச் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக நான் சொல்கிறேன். இதில் ரெண்டு விஷயம் நம்ம தெளிவாக இருக்கணும்னா, இந்த யாத்திரையை பொறுத்தவரை அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த யாத்திரையில் பங்கேற்கணும். ராகுல் காந்தி அவர்களை போல் அந்த யாத்திரையில் 1000 பேர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வரணும் கிடையாது. அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் யாத்திரையை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த யாத்திரையினுடைய என்ன செலவுகள் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி லோக்கலாக மொபிலைஸ் பண்ணி தான் செலவு பண்ணணும். எதுவுமே வெளியிருந்து பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் சப்போர்ட் பண்ணாது, ஏன்னா அப்போ தான் அந்த கட்சி தன்னுடைய சொந்த காலில் நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய பிரின்சிபல் மெக்கானிசம். அதனால் நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஓப்பன் சேலஞ்சாகவே இந்த அரசியல் கட்சிக்கு சொல்கிறேன், அண்ணா இல்லை ஒரு தொகுதியை நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு அக்சஸ் கொடுங்க, நாங்கள் ப்ரிப்பரேஷன்லேருந்து பார்க்கணும், தயவு செஞ்சு பாருங்கள். இவர்களால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சியை ஏற்றுக்க முடியல, அதற்கு வேறு வேறு காரணம் சொல்கிறாங்க. ஒரு கந்தர்வ கோட்டையை பார்த்து ஒன்று சொல்கிறாங்க, ஸ்ரீரங்கத்தை பார்த்து ஒன்று சொல்கிறாங்க, கொங்கு பகுதியை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு ஒரு இடத்துலையும் பிரம்மாண்டமான எழுச்சி இருக்குது. எங்களுக்கே அது ஆச்சரியம், அர்பன் ஏரியாவில் இருக்குன்னு நினச்சா ரூரல் ஏரியாவில் அதை விட அதிகமாக இருக்குது, சவுத்து கொங்கில் இருக்குன்னு நினச்சோம் டெல்டா பகுதியில் அதிகமாக இன்னும் இருக்க போகுது, திருச்சி புறநகர் எப்படி இருக்கும்னு நினச்சோம் இன்னும் அதிகமாக இருக்குது. எங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இந்த யாத்திரை போயிட்டுருக்கு, நிறையா விஷயங்கள் நாங்கள் கற்பனை செய்ததை தாண்டி இது போகுது. அதனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது ஒரு பிரம்மாண்டமான யாத்திரை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, பணம் எங்கிருந்து வருதுன்னா, ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் அக்சஸ் கொடுக்குறோம், ப்ரிப்பரேஷன் நீங்கள் பாருங்கள், லோக்கல் தலைவர்கள் யார் இதை எடுத்து நடத்துகிறாங்கன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன், அப்பனா கட்சி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? எப்பவுமே ஆளுங்கட்சி தான் தொழிலதிபரை மிரட்டி பணம் வாங்குறத நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், 5 முதலமைச்சர், 6 முதலமைச்சர், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அரசியல் கட்சிகளில் இத்தனை நாளாக பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்குன்னு சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சிங்கிற கட்சியே இல்லைனாங்க. இதற்கு முன்பு நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம், வாஜ்பாய் ஆட்சி இருக்கும்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருந்திருக்கு, மோடி ஐயாவுனுடைய 2014-19 இங்கே இருந்திருக்கோம், 19-24. இன்றைக்கு அப்போல்லாம் சொல்லாத குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்னென்னு அவங்களுக்கு புரியல, எங்கிருந்து கட்சி திடீர்னு வளருதுன்னு தெரியல. ஒரே காரணம் மக்களுடைய அன்பு, மக்களுடைய ஆதரவு. எல்லா கட்சியும் உண்மையாலுமே இந்த யாத்திரையில் பங்கேற்கிறாங்க, எல்லா கரைவேட்டிகளும் இந்த யாத்திரையில் நான் பார்க்குறேன். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, நீங்கள் கேமரா வச்சு ஃபுட்டேஜ் அவங்களுடைய காலை ஃபோக்கஸ் பண்ணால் தெரியும், அவங்க என்ன கலர் வேட்டி கட்டியிருக்காங்கன்னு நமக்கு பார்த்தாவே தெரியும். மக்களுடைய எழுச்சியை வந்து ஏற்றுக்க முடியாதவங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அதையும் ஒரு விதத்தில் நான் ஏற்றுக்கிறேன். அப்போ கட்சி அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு, ஒரு பிஸ்னஸ்மேன் பேக் பண்ணணும்னு நினைக்கிறான், தொழிலதிபர் பேக் பண்ணணும்னு நினைக்கிறான், அந்த ஏரியாவுடைய முக்கிய பிரமுகர் என் ஏரியாவுக்கு வரும்போது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அதில் நான் தவறாக பார்க்கலீங்கண்ணா.
ஜோதிமணி அக்கா சேலஞ்ச் பண்ணி என் மேலே கேஸ் போட்டுங்கண்ணா, நான் ப்ரூவ் பண்ணுறேங்கண்ணா. பெங்களூரில் அவங்க 2019 எம்பி எப்படி நடந்தாங்க, சிவகுமார் அவர்கள்லேருந்து எல்லாத்தையும் நான் இழுக்க தயார். அவங்க சேலஞ்ச் பண்ணி வரட்டும். நான் ஜோதிமணி அவர்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்னா, ஒரு கண்ணாடி வீட்டுக்குள் உட்காந்து கல்லெடு தெரியாது, அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் கடைசியாக வந்து முடியும் என்பதற்காக ஜோதிமணி அவங்களுக்கு சொன்னேன். இல்லை என்று என்னை சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா நான் ஆம் என்று ப்ரூவ் பண்ண தயாராக இருக்குங்கண்ணா. நாம் இன்னைக்கு அதில் சில விஷயங்களில் தெளிவாக இருக்கோங்கண்ணா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு நரேட்டிவ் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கேட்டீங்கன்னா, பெரியார் அவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க ஏன். ஸோ மக்கள் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இதான் எங்கள் ஸ்டாண்ட். கல்வியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் எஜுகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வராது. அதுவும் நாங்கள் சொல்கிறோம் எப்படி, 2026 ஒரு கல்விக்காக பணம் செலவுபட வேண்டிய அவசியம் வராது. அதையும் நாங்கள் செய்து காட்டுவோம். நாங்கள் ஸ்டாண்டை வந்து இந்த யாத்திரை முடியும் பொழுது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தியிருப்போம். இன்னும் நாங்கள் ஹெல்த்தை தொடலை, கல்வியை தொடலை, டெல்டாவில் அதுக்கு நாங்கள் ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்கன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம ஆன்மீகத்தை தொட்டிருக்கோம், கரப்ஷனை தொட்டிருக்கோம். அதனால் இந்த யாத்திரை முடியும் பொழுது தமிழக மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓ பிஜேபினா இதாப்பா ரைட், ஓ பிஜேபினா அந்த 5 பாயிண்ட் அப்பா ரைட், அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடலாமா வேண்டாம் வேண்டாமாங்கிற கிளாரிட்டி நாங்கள் கொடுக்குறோம். ஒரு பக்கம் மோடி ஐயாவுனுடைய நல்லாச்சு, இன்னொரு பக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கும், எந்த தன்மை இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம், வருகின்ற காலத்தில் கிளாரிஃபை பண்ணிட்டு போகிறோம். அதில் எங்கெங்கே ஸ்டாண்ட் அங்கங்கே தெளிவு பண்ணுறோம். இன்றைக்கி திமுக ஒரு அசுரத்தனமான அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் மிரட்ட முடியும் என்கின்ற பொசிஷனில் திமுக இருக்குது. இன்றைக்கி திமுகவை அம்பலப்படுத்தக்கூடிய, ஏன்னா மிச்ச கட்சிகள்லாம் பங்காளிங்கிறாங்க சில கட்சி, இன்றைக்கி பகையாளியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாஜக மட்டும்தான். பங்காளிகள்கிட்ட அப்புறம் என்ன நான் பேசுகிறது, ஒரு கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் இன்னொரு கட்சியினுடைய இன்னால் அமைச்சருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு சூப்பர் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நான் பார்த்தது கிடையாது. இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போனாவே கட்சி விட்டு தூக்கிடுவன் சொல்லக்கூடிய தமிழகத்தில் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற மனோபாவத்தில் சில கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள் இன்னொரு கட்சிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் ஆளுமைகள் இருந்தால் இந்த மாதிரி பேசியிருப்பாங்களான்னு தான் என் கேள்வி. தமிழ்நாட்டினுடைய இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு இருந்தக்கூடிய ஆளுமைகள் இருக்கும் பொழுது பேசாத பேச்சை இன்றைக்கு அரசியல் கட்சியில் சில தலைவர்கள் பேசும் பொழுது அவர்கள் பங்காளிகளாக உண்மையாலுமே திமுகவுக்கு பகையாளி யாருன்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். திமுகவினுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சார்பாக ஆஜராகிறாங்க. இது செகண்ட் பேட்ச் ஆஃப் பெட்டிஷன், ஒரு நீதிபதி முன்னாடி வருது. அப்போ அந்த நீதிபதி கேட்குறாங்க, சனாதன தர்மத்தை பற்றி நீங்கள் கருத்து சொல்கிறீங்களே, எங்கிருந்து படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வில்சன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1902 மனுஸ்மிருத்தியை பற்றி பெனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் எழுதிய புத்தகத்தை எங்கள் ஆள் படித்தார் இவரானர். அது நீதிபதி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, கருத்தை சொல்கிறக்கு முன்னாடி படித்தாரா, கருத்தை சொன்ன பின் படித்தாரா. கருத்தை சொல்கிறக்கு முன்னாடி படித்தார், எஸ்ன்னு வில்சன் சொல்கிறார். அதையெல்லாம் படித்து தந்தை பெரியார் அவருடைய கொள்கையெல்லாம் படிச்சுட்டு என்னுடைய கட்சிக்காரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மேடையில் பேச, எவ்வளோ அபத்தம் பாருங்கள். நீங்கள் ஒரே ஒரு புக்கை நீங்கள் கோட் பண்ணி ஹைகோர்ட்டில் அந்த ஒரே ஒரு புக்கை கொண்டு போய் 1902 பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மனுஸ்மிருத்தியை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பெரியார் அவர்கள் திமுகவை பற்றி சொன்ன புக்கை நான் தூக்கிட்டு வரேன், அதை ஸ்டாலின் ஏற்றுக்குவாரா? பெரியார் அவர்கள் பக்கம் 21 திமுக காரங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரோ அந்த புத்தகத்தை நான் தூக்கிட்டு வரேன், அதை ஏற்றுக்குவாங்களா? திமுக என்ன சொல்ல, இல்லை இல்லை, திமுகவை பற்றி 10,000 பேர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நீ படியுமா? அதே தான் நான் சொல்கிறேன். சனாதன தர்மத்தை பற்றி இந்தியாவில் 10,000 புத்தகங்கள் இருக்கும்பொழுது அதையெல்லாம் நீ படிக்க மாட்டேன். உனக்கு எந்த புத்தகம் வேண்டாமோ, எந்த புத்தகத்தை மக்களே நிராகரிச்சிருக்காங்களோ, எந்த புத்தகத்துக்கு என்னை போன்று சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் எந்த புத்தகம் சரியில்லை, ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புத்தகம், 1902 ப்ரொஃபஸர் உட்கார்ந்து ஒரு மனுஸ்மிருத்தியை பற்றி எழுதி பப்ளிஷ் பண்ணால், அதே போல் கிளாட்வெல் இவங்க வந்து ஜியு போப்பை பற்றி பேசுகிறாங்க, சானர்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு போப் ஒரு புக் எழுதுகிறாங்க, அதாவது தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை பற்றி இழிவாக ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு எல்லாம் கண்டம்னேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த புக்கு வேண்டான்ட்டாங்க. இன்றைக்கி ஜியு போப்பையும் ராபர்ட் கிளாட்வெல்லையும் கொண்டாடுற திமுக சானார்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா புக்கை ஏற்றுக்குமா? எவ்வளவு அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை வில்சன் அவர்கள் ஹைகோர்ட்டில் போய் வைக்கிறாங்க. ஒரே ஒரு புத்தகம், அதுவும் யாரும் ஏற்றுக்கொள்ளாத புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கட்சிக்காரர் படித்தார்னா 10,000 புத்தகங்களில் சனாதன தர்மத்தை பற்றி இருக்குது, அதையும் உதயநிதி ஸ்டாலின் படிக்கலை. ஸோ உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதிலுங்கன்னா, செலக்டிவ் ரீடிங்,
இஸ் நான்சென்சிக்கல். செலக்டிவாக ஒரு புத்தகத்தை நானும் படிச்சுட்டு நான் சொல்ல விரும்பலைங்கன்னா, பெரியாருடைய செலக்டிவ் கோட் எடுத்து நான் பேச ஆரம்பித்தேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன், அடுத்தவனுடைய காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட், பெரியார் சொன்னார். அந்த கருத்தை கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியே வைக்கட்டுமா? காங்கிரஸ் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி, பெரியார் சொன்னார். அதை கொண்டு போய் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு வெளியே வைக்கலாமா? பெரியார் அவர்கள் திமுகவை சொன்னாங்க, தன்னுடைய மனைவியை விட்டு பிழைப்பவன், அதை கொண்டு திமுக ஆஃபீஸ் வெளியே வைக்கலாமா? அதனால் தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், செலக்டிவாக ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு போய் ஹைகோர்ட்டில் நின்று என் கட்சிக்காரர் அந்த புத்தகத்தை படித்தாரு, சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன். ஆனால் ஒரு டெமோக்ரஸியில் இருக்கணும், எட்டக்கோடி மக்கள் இருக்கும், ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சா சென்சிபிளாக வைப்போம். அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் துருவி துருவி கேளுங்க, சென்சிபிளாக இல்லாத ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு வில்சன் டிஃபெண்ட் பண்ணுறாரு, அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசத்தை வச்சு உதயநிதி ஸ்டாலின் டிஃபெண்ட் பண்ணுறாருன்னா, இதை விட அபத்தமான டிஃபென்ஸ் என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.